Hi students, in the video we will talk about the linear equation in two variables. This example 3.42 na direct ah vandutan ena sum vach explain panumbodhu ungalku puriyungradanala. So neenga last year e vandu graph la eppadi plot pannom abingra or experience ungalku kadachirukum. Okay va. Sir, ipo inga nama paaka poradhu linear equation in two variables abingra po linear abina enna sollirken the x oda power variable oda power vandu 1 abin irunduchuna linear nu solluvom. அதே போல லீனியர் ஈக்குவேஷன்னா பவர் 1 டூ வேரியபிள்ஸ் அப்படிங்கிறப்போ ரெண்டு வேரியபிள் வரும் எக்ஸுங்கிற வேரியபிளும் வரும் ஒய்ங்கிற வேரியபிளும் வரும் ஓகே அது எக்ஸ் மைனஸ் ஒய்யாக இருக்கலாம் இல்லைன்னா ஒய் மைனஸ் எக்ஸாக இருக்கலாம் இட் டிஃபர்ஸ் ஆனால் ரெண்டு வேரியபிள் இருக்கும் வித் லீனியர் பவர்ஸ் ஓகேவா லீனியர் பவர்னால் பவர் 1 தான் இருக்கும் சரியா இதே 2 வந்துச்சுன்னா குவாட்ராட்டிக்னு சொல்லுவோம் அது நீங்கள் நெக்ஸ்ட் இயர் படிப்பீங்க சரியா சரி இப்போ வந்து இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து கிராஃப் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நேரிய சமன்பாடுங்கிறப்போ அதோட பவர் படி இருக்கு இல்லையா அது ஒன்றுன்னு இருக்கும் ரெண்டு மாறிகள் யூஸ் பண்ணி நம்ம இந்த கிராஃபை போடுவோம் ஓகேவா அதனால்தான் இரண்டு மாறிகளை கொண்ட நேரிய சமன்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ரெண்டு மாறிகள் எக்ஸு ஒய்ங்கிற இரண்டு விதமான மாறிகள் யூஸ் பண்ணுவோம் அதே நேரத்தில் அதோட அடுக்கு பார்த்திங்கன்னா ஒன்றுன்னு தான் இருக்கும் ஓகேவா அதுதான் நேரிய சமன்பாடுன்னு சொல்லுவோம் இப்போ இங்கே ஒய் ஈக்குவல் டு 3x மைனஸ் 1ன்னு இருக்குது பாருங்கள் ஒய் எக்ஸுன்னு ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குது அதோட பவர்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்றுன்னு தான் இருக்குது புரியுதா அப்போ லீனியர் ஈக்குவேஷனின் டூ வேரியபிள்ஸ் இப்போ இதை எப்படி கிராஃபில் ப்ளாட் பண்ணுறது அப்படின்னா எக்ஸ் ஒய் இப்போ நார்மலாக கிராஃபில் ப்ளாட் பண்ணுற பாயிண்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2,3, 1,5 அந்த மாதிரி இருக்கும் ரைட்டா அதில் ஃபஸ்ட் இருக்கிற நம்பர் எக்ஸ் ஆக்சஸ் மேலே இருக்கும் செகண்ட் இருக்கிற நம்பர் ஒய் ஆக்சஸ் ரைட்டா எக்ஸ் ஒய்ன்னு இருக்கும் அப்போ கிராஃபில் ப்ளாட் பண்ணணும்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆர்டர்ட் பேர்ஸ் வேணும் சரியா ஆனால் ஒவ்வொரு விதமான ஈக்குவேஷனுக்கும் ஒவ்வொரு விதமான ஆன்சர்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும் சரியா இப்போ எக்ஸோட வேல்யூவை நார்மலாக தான் எடுத்துக்கணும் ஒய்யோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஈக்குவேஷன் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான் ஓகேவா சரி இப்போ எக்ஸோட வேல்யூவை நார்மலாக எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா நம்பர் லைனில் இப்போ 0 இருக்கும் 0 அடுத்த நம்பர் 1 இருக்கும் 0 முன்னாடி நம்பர் -1 இருக்கும் சரியா நீங்கள் 0, 1, -1 தான் எடுக்கணும்னு கிடையாது இப்போ 0, 1, 2 கூட எடுத்துக்கலாம் எனி 3 நம்பர்ஸ் உங்கள் புக்கில் 3 நம்பர்ஸ் தான் எடுத்துருக்காங்கிறதுனால நானும் இங்கே 3 நம்பர்ஸ் தான் எடுத்துக்கிறேன் நீங்கள் வேணால் 5 நம்பர்ஸ் கூட எடுத்துக்கலாம் ஓகேவா தட்ஸ் யுவர் சாய்ஸ் சரி இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நம்பர் லைனில் இருக்கிற மாதிரி -1, 0, 1 இப்போ எனக்கு ஒய்யோட வேல்யூ வேணும் இல்லையா ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஈக்குவேஷன் இந்த சமன்பாடை கொடுத்துருக்காங்க எக்ஸோட வேல்யூ நம்ம என்ன வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து -1 வச்சுருக்கோம் இப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதில் -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்போ ஒய் ஈக்குவல் டு 3 × x 3x அர்த்தம் ஓகேவா ஸோ இங்கே இன்டூன்னு போடுறப்ப ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு என்ன நம்பர் எக்ஸுக்கு பதில் இருக்கோ அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் -1 தென் -1 வரும் ரைட்டா ஸோ 3 × -1 -3 வந்துருமா -3 − 1 = -4 ஸோ இதுதான் ஒய்ங்கிற வேல்யூ அதாவது எக்ஸ் -1 இருந்தால் ஒய் வந்து -4 ஓகேவா சரி அடுத்து எக்ஸோட வேல்யூ அடுத்து என்ன வச்சுருக்கோம் 0 எக்ஸோட வேல்யூ 0 போட்டு பார்க்குறோம் அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 × 0 − 1 இந்த ஈக்குவேஷனை பார்த்துட்டு எக்ஸுக்கு பதில் 0 போடணும் இங்கே இருக்குல்ல இந்த ஈக்குவேஷனை பார்த்து தான் போடணும் அப்போ தான் கரெக்டாக வரும் சரியா சரி 3 × 0 = 0 வந்துருமா அப்போ 0 − 1 = -1 ஜீரோ மறைச்சிக்கோங்க மீதி என்ன இருக்கோ அதான் ரிசல்ட்டு அடுத்தது +1 இங்கே 1 தானே எடுத்துருக்கோம் ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 × 1 − 1 வரும் 3 × 1 = 3 − 1 தட் இஸ் ஈக்குவல் டு 2 ஓகே ஸோ இப்போ எக்ஸ் வந்து -1 இருந்தால் ஒய் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா -4 அதே போல் எக்ஸ் 0 இருந்தால் ஒய் வந்து -1 தென் எக்ஸ் 1 இருந்தால் ஒய் வந்து 2 ஓகே இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க டேப்லர் காலம் ஸோ இந்த மாதிரி டேப்லர் காலம் போட்டு காமிக்கணும் ஃபஸ்ட்டு திங் செகண்ட் என்னென்னா இந்த சைடில் இந்த ஆர்டர் பேஸ் எடுத்து எழுதியிருக்கேன் அதாவது -1 − 4 -1 − 1 ஏன்னா இதைத்தான் இதை பார்த்து ப்ளாட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை தென் 0 − 1 ரைட்டா 0, −1 தென் 1, 2 ஸோ 1, 2 இந்த 3 பாயிண்ட்ஸை நம்ம இப்போ கிராஃபில் ப்ளாட் பண்ண போகிறோம் ஸோ ப்ளாட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்கேலை டிசைட் பண்ணணும் ஸ்கேல் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ எக்ஸ் ஆக்சஸ்ன்னு எடுத்துப்போம் ஓகேவா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா முன்னாடியே
எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ்ன்னு பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, இப்போ நீங்கள் உங்கள் கிராஃப் நோட்டில் எழுதுகிறப்போ உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பென்னில் எழுதலாம், ஆனால் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பென்சிலில் தான் ட்ரா பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா ரப் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். அதனால் பென்சிலில் தான் இந்த பிளாட்டிங் எல்லாம் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடில் பென்னில் நீங்கள் எழுதிக்கோங்க, ஓகேவா? தென் ஸ்கேல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸ் ஆக்சஸ்ஸுங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஈக்குவலாக பிரிச்சிருக்கேன், பிரித்து நான் டூவில் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அதே போல் ஒய் ஆக்சஸையும் பார்த்தீங்கன்னா நான் ஈக்குவலாக பிரிச்சிருக்கேன், இந்த சைடு 7 லைன்ஸ், இந்த சைடு 8 லைன்ஸுங்கிற மாதிரி பிரிச்சுக்கோங்க. மொத்தம் 15 லைன்ஸ் பக்கத்தில் வரும், நீங்கள் கவுண்ட் பண்ணி மிடலில் வர மாதிரி போட்டுக்கோங்க, ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் ஸ்கேல் இதில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே ஒரு ஒரு சென்டிமீட்டரில் தான் இருக்கும் கரெக்டாக கிராஃப் நோட்டில். போன வருஷமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரைட்டா? இதெல்லாமே ஒரு ஒரு சென்டிமீட்டரில் தான் இருக்கும். அப்போ இந்த ஒரு சென்டிமீட்டர் இருக்குல்ல, அது வந்து என்ன டிஃபரன்ஸில் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இப்போ 1, 2, 3, 4 வரிசையாக தானே எடுத்திருக்கோம். அப்போ 1-0 1 தான் வரும், 2-1 1 தான், 3-2 1 தான். ஸோ 1 டிஃபரன்ஸில் தான் எடுத்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற நம்பர் -1, 0, 1 இருக்குது. ஸோ அப்போது 1 டிஃபரன்ஸில் தானே எடுக்க முடியும். அதனால் எக்ஸ் ஆக்சஸில் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட் அப்படின்னு போட்டுக்கோங்க, ஓகேவா? தென் எக்ஸ் ஆக்சஸ் 1 சென்டிமீட்டர் 1 அலகு அப்படின்னு எழுதிக்கணும். ஒய் ஆக்சஸ்லேயும் பாருங்கள், 1, 2, 3, 4 வரிசையாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இங்கே மேக்ஸிமமே எனக்கு -4 and 2 இருக்குது, ஓகேவா? அதனால் இது 1-1 டிஃப்ரென்ஸில் எடுத்தாலே எனக்கு இது வந்துடும், சரியா? அதனால் ஒய் ஆக்சஸ்லேயும் 1 சென்டிமீட்டரை நான் 1 யூனிட்டுன்னு தான் வச்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ இதை மொதல் டிசைட் பண்ணிவிட்டு எழுதணும். இதை எழுதாமல் சம் போட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அவசரப்படக்கூடாது. எப்பயுமே இந்த ரைட் ஹேண்ட் சைட் முடித்தோடனே நீங்கள் கிராஃப் போட ஆரம்பிக்கிறீங்கன்னா ஸ்கேல் எழுதிட்டு தான் நீங்கள் கிராஃபில் ப்ளாட் பண்ணணும், ஓகே? இதுதான் ரூல்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரூல் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மார்க் மிஸ் ஆகாது, ஏன்னா இதுக்கு 1 மார்க் அலாட் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம ப்ளாட் பண்ணலாம் கிராஃபில். இப்போ வந்து -1, -4 இருக்குது, ரைட்டா? ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்ஸை ப்ளாட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் ட்ரா பண்ணியிருக்கீங்களே, அதில் எப்படி பாயிண்ட்ஸ் எழுதணும் அப்படின்னா, இந்த ரெண்டு இடமும் ஜாயின் ஆகிற இடத்தோட இந்த கார்னர் இருக்குல்ல, லெஃப்ட் கார்னர், அங்கே தான் நீங்கள் 0 போடணும். போட்டுட்டு இந்த லைன் வருது இல்லையா, இங்கே ஒவ்வொரு லைனும் வருதுல, அந்த லைன் மேலே தான் 1, 2, 3 எழுதணும், ஓகேவா? எக்ஸ் ஆக்சஸில். இதே ஒய் ஆக்சஸில் பார்த்தீங்கனாலும் கரெக்டாக அந்த லைன் போகிற இடத்துல தான் 1, 2 எழுதணும், ஆனால் ஆன் யுவர் லெஃப்டில் தான் எழுதணும், ரைட்டில் எழுதக்கூடாது, ஓகேவா? ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம், -1, -4 பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த -1 எக்ஸ் ஆக்சஸ், -4 ஒய் ஆக்சஸ், ஓகேவா? இப்போ எக்ஸ் ஆக்சஸில் -1 எங்கே இருக்குது அப்படின்னா, இதான் எக்ஸ் ஆக்சஸ், இதில் -1 இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சஸில் -4 அப்படின்னா, மைனஸ் நம்பராக இருந்தால் அப்படியே அதே லைனில் கீழே வரணும், ப்ளஸ் நம்பராக இருந்தால் அதே லைனில் மேலே போகணும், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சஸில் -1 அந்த பாயிண்ட்டுக்கு வந்துக்கோங்க, தென் ஒய் ஆக்சஸில் -4 சொல்லியிருக்காங்க, இந்த பாயிண்ட்லேயே அப்படியே -4 கீழே போகணும், ஓகே? ஏன்னா கீழே தானே மைனஸ் நம்பர்ஸ் இருக்குது. அப்போ -1, -2, -3, -4 இங்கே வரும் இந்த பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் -1, -4. நான் பென்னில் எழுதுகிறேன், ஆனால் நீங்கள் பென்னில் பண்ணக்கூடாது, பென்சிலில் தான் பண்ணணும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு 0, -1 இருக்குது, இல்லை எக்ஸ் ஆக்சஸில் 0. ஸோ எக்ஸ் ஆக்சஸில் 0 இங்கே இருக்குது, இங்கே வந்துடலாம். நெக்ஸ்ட் ஒய் ஆக்சஸில் பார்த்தீங்கன்னா -1 இருக்குது. நான் என்ன சொன்னேன், எந்த பாயிண்ட் எக்ஸ் ஆக்சஸில் எந்த பாயிண்ட்டோ அந்த பாயிண்டில் கையை வச்சுக்கோங்க, மைனஸாக இருந்தால் கீழே, ப்ளஸ் நம்பராக இருந்தால் மேலே, அதே லைனில், ஓகே? ஸோ -1 ஒய் ஆக்சஸில் -1 இங்கே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டு தான் 0, -1, ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 1, 2 அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் நம்பர். ஸோ எக்ஸ் ஆக்சஸில் 1 and y ஆக்சஸில் 2. ஸோ எக்ஸ் ஆக்சஸில் 1 எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட 0 ரைட்டில் இருக்கும், எக்ஸ் ஆக்சஸ் இங்கே இருக்குது 1, சரியா? இப்போ 2 கொடுத்துருக்காங்க ஒய் ஆக்சஸில், அப்போ மேலே தான் ப்ளஸ் நம்பர்ஸ் இருக்கணும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து 1, 2, ஓகே, இங்கே இருக்குது 1, 2, ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம முன்னாடியே என்ன பார்த்தோம், இது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ லீனியர் ஈக்குவேஷனில் நீங்கள் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ரிசல்டன்ட் இருக்கும் கிராஃப்லன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரைட் லைன்,
ஓகேவா? இதே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு பேரபோலா, யூ ஷேப்பில் ஒரு பேரபோலா மாதிரி கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லைன் எந்த ஈக்குவேஷனை வச்சு நம்மளுக்கு கிடச்சிது அப்படின்னா y ஈக்குவல் டு 3x-1 கரெக்டாக. ஸோ அந்த ஈக்குவேஷனை இங்கே எடுத்து எழுதணும், அவ்வளோதான். ஸோ இந்த ரெண்டு கார்னர்லேயுமே இந்த மாதிரி ஆரோ மார்க்ஸ் மார்க் பண்ணியிருக்கணும். தட்ஸ் ஆல்.